அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். நான் இப்போ நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரியில் இருக்கிறேன். ஒரு மலை கிராமத்துக்கு போயிட்டுருக்கேங்க. நானும் நம்ம நண்பர் சரவணனும் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து சரவணன் இருக்கிற கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமங்களான கீழ்கூப்பு மேல்கூப்பு அப்படிங்கிற ரெண்டு கிராமத்தை பார்த்து முடிச்சுட்டு இப்போ வந்து தாளமுக்கை அப்படிங்கிற கிராமத்துக்கு நாங்கள் ரெண்டு பேர் போயிட்டுருக்கோம். தாளமுக்கை கிராமத்துக்கு ஏற்கனவே நான் வந்து மூணு டைம் விசிட் பண்ணியிருக்கேங்க. இப்போ நாலாவதாக போயிட்டுருக்கேன். ஏன்னா தாளமுக்கை கிராமம் வந்து கிட்டத்தட்ட 75 குடும்பங்கள் வசிக்கிற ஒரு பெரிய கிராமம். இந்த கிராமத்தில் ஆற்று ஓரத்தில் சில குடும்பங்கள்லாம் வந்து வாழ்கிறாங்க. அந்த குடும்பங்கள்லாம் எப்படி அங்கே இருக்கிறாங்க, அவங்களோட வீடுகள் எப்படி இருக்குது, அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை சேகரிக்கிறதுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ போயிட்டுருக்கோம். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் போட்டு வச்சுங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுங்க. இந்த இடத்துல வெயிலே படாது. இந்த இடம் தான் வெயில் படாத இடம். குழுவுல இருக்குது, அப்படியே மூடி இருக்கு. மத்தியானம் இப்போ கரெக்டாக இப்போ 1:20 டைமு. 1:20 எப்படி இருக்கு பாருங்க, இந்த இடம் அப்படியே மூடி இருக்கு. வெயில் வெளிச்சமே படல. கிளைமேட் தான் பயங்கரமாக சொல்லணும். இன்னைக்கு வெயில் மோடமும் மாறி மாறி, இந்த மோடம் ஆகும் போது அப்படியே இருட்டுற மாதிரி இருக்கு. மழை வர மாதிரி அப்படியே இருட்டு கட்டுது. கொஞ்ச நேரத்தில் அப்படியே வெளிச்சம் அடிக்கும். கிளைமேட் வந்து பயங்கரமா இருக்கு. இந்த வண்டி போற வழி மட்டும் பாசனம் இல்லாம இருக்குங்க, மற்ற எல்லாம் பாசனமா இருக்கு. கீழே ஆற்றுல தண்ணி நிறைய போகுதுங்களா? ஓரளவுக்கு தான் போகுது, அவ்வளோக்கு இல்லை. ஆற்றுக்கு வந்துட்டோம். இதுதான் உங்கூர் ஆத்துங்களா? உங்கூர் ஆறு. இப்போ வந்து தாளமுக்கை கிராமத்துக்கு நானே சரவணன் போகிறோம். இப்போ போகிற வழியில் பாதி வழியில் நிற்கிறாங்க. இங்கே வந்து ஒரு ஆறு இருக்கு. ஏசனா இந்த ஆற்று ஓரத்தில் அங்கே மேலே வீடு இருக்கு. தாளமுக்கையில் இந்த ஆற்று ஓரத்தில் அங்கே வீடு இருக்கு. அங்கே தான் நம்ம போகிறோம். ஓகேங்களா? ஓகேங்க, சரிங்க, போகலாங்களா? சைட்லலாம் செடி வெட்டி இருக்காங்க சார். ஆனால் போன டைம் வரும்போது இப்போ இல்லை. போன டைம் பதரமாக இருந்துச்சு. இப்போ சைடில் செடியெல்லாம் வெட்டி விட்ருக்காங்க. ரோடு நல்லா கிளியராக தெரியுது. அப்போ இந்த இடத்துல ரோடு நல்லாவே தெரியல இன்னைக்கெல்லாம். ஃபுல்லாக வெள்ளம் பதரமாக இருந்துச்சு. இன்னைக்கெல்லாம் நல்லாவே தெரியுது, வெட்டியிருக்காங்க பரவாயில்ல. இதெல்லாம் யாருங்க, அந்த பஞ்சாயத்துலேருந்து வெட்டுவாங்களா இல்லை எப்படிங்க? பஞ்சாயத்துலேருந்து? ஓ, 100 நாள் வேலை திட்டமா? ஓ, சரி சரி. அதனால ரோடெல்லாம் நல்லா கிளியராக தெரியுதுங்க. அன்னைக்கெல்லாம் ரோடு நல்லா தெரியல. சைடில் ஃபுல்லாக புதர் மாதிரி சைடு ஃபுல்லாக மூடி இருந்தது. இன்னைக்கு நல்லா ஓரளவுக்கு ரோடு தெரியுது. ஒவ்வொரு டைமும் நம்ம வரும்போது ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்குதுங்க. ரோடு ஒரு டைம் மூடி இருக்குது, ஒரு டைம் நல்லா வெட்டி விட்டு நல்லா ஃப்ரீயாக இருக்குது. ஆமாம், ஒரு டைம் மழை பெஞ்சு பாசனமாக இருக்கிற ரோடு, ஒரு டைம் வெயிலில் காஞ்சு போன மாதிரி இருக்குது.
ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வித்தியாசத்தை பாக்குறோம். மாறியுது கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரியே எல்லாமே மாறிடுது. ஆனா இங்கெல்லாம் உருண்டு போனா முடிச்சு கீழே போயிட வேண்டியதா. வழியிலலாம் ஒருத்தருமே காணுங்கள. ஞாயிற்றுக்கிழமைக்குன்னா அங்கங்கே போடுவாங்களா? வீட்டில் இருப்பாங்க. ஆ ஆ, செலவு வாங்கிருக்கும் போயிருப்பாங்க. விறகு செலவு ரெஸ்ட்டு எல்லாம் இன்னைக்கு தான், ஒரே நாள் தான் இது நாள் வேலைக்கு போயிருவாங்க. நைட்டு மட்டும்தான் அதிகமாக இருப்பாங்க. ரோடு என்ன இந்த சின்ன பிட்டு மட்டும் தானே? ஏன் பிட்டு மட்டும் தான் போட்டிருக்காங்க? அதுக்கு மேலே ரோடு இல்லை, அதுக்கு மேலே இருக்கும் போலங்க போட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பாறை அங்கே மட்டும் விட்டுருக்காங்க, பாறைனால விட்டாங்க. பாறையினால இங்கே வண்டி இறங்கி ஏறாதுங்களே. ஏன் தண்ணி வேறு இருக்கு. கீழே போகணுங்களா? தெரியலையே. சரி வாங்க, இதுலேயே போகல போகல வாங்க. போயிட்டு வருவோம், வழி போதில் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஓ, அந்த பக்கமே வீடு இருக்குங்களோ? ஆ, இந்த வழிதான் அப்படி போய் கீழே இறங்குதா? போய் பார்க்கலாம். அது போய் சுற்றி சுற்றி வரும்னு நினைக்கிறேன். இது நடந்து வரக்கு பக்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம போகிற வழி ஆற்றுல தண்ணி போய் சவுண்டு பாருங்கள், செமையாக கேட்குது. இந்த வழியில் போனோம்னா இங்கே வந்து ஒரு 3-4 வீடுகள் இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேங்க. போய் பார்த்துருவோம். அதுக்கு அடுத்தபடியாக கீழே வந்து ஒரு கோயில் இருக்கு ஆற்று ஓரத்தில். என்னாச்சுங்க? கீழே இறங்குது, இறங்கிடலாம். மேலே ஏறுறதுக்குள்ளதான் இருக்கு. மெதுவாக ஏறணும். நல்ல மேடு. எது மலை ஈர வேற.
இந்த இடத்துல வீடு இருக்குன்னா நம்புகிற மாதிரியே இல்லை. ஏன் இந்த இடத்துல வீடு இருக்குன்னா நம்புகிற மாதிரியே இல்லை, ஆனால் இருக்குது, அதான் உண்மை. நம்பிதான் ஆகணும். கீழே பாரு, வாழையெல்லாம் தெரியுது பாருங்க. கரெக்டான வழிதான் வந்திருக்கோம். ஏன் சொல்றேன்னா வாழையெல்லாம் தெரியுது பாருங்க. சுற்றி ஆப்போசிட்டில் மலை செமையாக இருக்கு, பயங்கரமான மலை. ஆப்போசிட்டில் ரெண்டு மலையோட நடுவில் ஒரு ஆறு. நம்ம இந்த மலையிலேருந்து அந்த மலை நடுவில் இருக்க ஆறுக்கு போகிறோம். இதோ ஒரு நாய் குலைக்குது. நன்றி உள்ள ஜீவன். இந்த இடத்துல ஒன்று ரெண்டு மூணு வீடு தெரியுது. அண்ணா வணக்கம்ண்ணா. இது தாளம் பார்க்கீங்களா? இதான் உங்கள் வீடுங்களாண்ணா? அப்படிங்களா? இது யார் வீடுங்க? பாட்டி வீடுங்களா? சரி சரிங்க. இங்கே எத்தனை வீடு இருக்குங்களா? இந்த மட்டும் நாலு வீடு இருக்குங்களா? சரிங்க. உங்களுக்கெல்லாம் என்ன வேலைங்க? கூலி வேலைங்களா? தொடங்க எஸ்டேட்டுங்களா? சரிங்க. இங்கே வந்து பாட்டி மட்டும் இருக்காங்களா? பாட்டி வேறுங்க? பாட்டி மட்டும் தாங்களா? தனியாக தான் இருக்காங்களா? அப்படிங்களா? பாட்டி இருக்காங்களா இல்லை வெளிப்பட்டாங்களா? வேலைக்கு வேலைக்கு போயிருக்காங்களா? சரி. இதெல்லாம் ஒரே வீடுதாங்களா? ஒரே வீடுங்களா? சரி. உங்கள் வீடுங்க மேலேங்களா? மேலேங்களா? சரி சரி. இங்கே இந்த ஊருக்கு வந்து இப்போ 25 வீடு வந்து ஆர்டர் ஆயிருக்கும் சொன்னாங்க, கட்டிட்டு இருக்காங்க பார்த்தேன். உங்களுக்குலாம் வீடு இருக்குங்களா? அங்கே தானே உங்களுக்கு கட்டிட்டு இருக்காங்களா? ஓ சரி. இங்கே பாட்டிகளுக்குலாம் மேல கட்டிட்டு இருக்காங்களா? ஓ, இப்போ வீடு கட்டி முடிச்சுட்டு இங்க இருந்து காலி பண்ணி மேல வந்துருவாங்க. அப்படிங்களா? சூப்பர் சூப்பர். இங்க எத்தனை வருஷமா இருக்காங்க இந்த வீட்லீங்க? நாலஞ்சு வருஷங்களா? ஓ, அவ்வளவுதான், நாலஞ்சு வருஷமா தான் இங்க இருக்காங்களா? சரிங்க. வீடெல்லாம் ரொம்ப பழசா இருக்குங்க? வீடு பழசா, ஆனா இருக்குதுங்க, நாலஞ்சு வருஷமா தான் இருக்காங்களா? அதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல ஒருத்தர் இல்லைங்களா? ஓ சரி சரிண்ணா. கீழே இருக்க வீடு பாட்டு வரும். அங்கெல்லாம் ஆள் இருக்காங்களா? மேல வீடா இருந்ததுனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா போயிட்டு வர்றதுக்குலாம் சௌரியமா இருக்கு இல்லைங்களா? சரி சரி சரி. பாத்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? ஓ சூப்பர் சூப்பர். நம்ம சேனலை பார்த்துருக்கீங்களா? என்ன பார்த்துருக்கீங்களா? அப்படிங்களா? சந்தோஷம், என்னோட சப்ஸ்கிரைபர் தானே. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. சூப்பருங்க, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஏற்கனவே வந்திருக்கேங்க, ஒரு 8-9 மாதம் இருக்கும் முன்னாடி வந்து போயிருக்கேன். இப்போ கடைசியாக வந்து இதெல்லாம் இந்த கீழே வீடெல்லாம் இருக்கலாம். நீங்கள் இந்த தாளம்புக்கிலேருந்து பஸ்ஸுக்கு நடந்து போவீங்களா? அந்த வீடெல்லாம் போய் அங்கெல்லாம் போய் எடுத்து இப்போ வந்திருக்கேன். மேலே நல்லா பார்த்துருக்கீங்களா? சூப்பர், ஓகே. நம்ம சப்ஸ்கிரைபர் தப்புண்ணா. சந்தோஷண்ணா, ரொம்ப தேங்க்ஸுங்க. உங்கள் பேருங்க? சத்யராஜுங்களா? ஓகே ஓகே, சூப்பர். ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. கீழே அப்படியே பாட்டு வரேன். ஓகே.
கீழே போகலாங்களா? அவர் நம்ம வீடியோவில் நிறைய பார்த்துருக்காருமாங்க. ஏ பார்த்துருக்காராம்மா, எல்லாம் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வச்சுருக்காராம்மா. பரவாயில்ல, நம்ம சப்ஸ்கிரைபர் தான். அங்கே போகணும் கீழே, அங்கே கோயில் தெரியும் கீழே. ஆ கரெக்ட், அங்கே ஒரு கட்டடம் தெரிய போகிறங்க, அதுதான் கோயில். அந்த கட்டடத்துக்கு கீழே தான் ஆறு, அது கோயில், அதுக்கு கீழே ஆறு இல்லைங்களா? சரி, வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். வீட்டுக்கு போயிட்டு அப்படி கீழே இறங்கிக்கலாம். இது கீழே ஆறுக்கு போகிற வழி, கோயிலுக்கும் ஆறுக்கு போகிற வழி. அப்போ மேலே அந்த காங்கிரீட் ஓட எங்கே போகுதுன்னு தெரியல. ஏன் மேலே போகுது, எங்கே போகுதுன்னு தெரியல. அந்த பக்கம் வீடு இருக்குமோ? அப்படினா அந்த ரோடு போகுதுல்ல? ஆனா ரோடு மட்டும் போகுது, போய் சுத்தி அந்த பக்கம் வருதோ? கேட்டுக்கலாங்க, கேட்டா தெரியும். யாராவது இருக்காங்களா? ஒருத்தர் இல்லையா? அங்கே கீழே சொன்னார் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, எல்லாம் மேலே இருக்காங்க அப்படின்னாப்புல. பரவாயில்ல, ஓகே. அங்கே ஒரு வீடு இருக்கும் போல இருக்குது, அதையும் பார்க்கலாம். ஆ அங்கே ஒரு வீடு. மேலே அங்கே வீடு இருக்குங்க, அந்த வீட்டுக்கு எதை வழி வந்துருக்கு நினைக்கிறேன். அங்க ரெண்டு வீடு தெரியுது பாருங்க, மேல அந்த பக்கம் வழி இருக்கா போன முதல்ல? வழியெல்லாம் பயங்கரமா இருக்கும். சரிஞ்சமுன்னு கீழே போக வேண்டிய போல இருக்கு. சரிஞ்சமா அப்படியே கீழே உருண்டு போக வேண்டியதா? இந்த இடத்துல ஒரு வீடு இருக்கு, அங்கேயும் ஆள்லையா? எழுந்துருச்சுங்களா? வீடு அடைஞ்சிருச்சுங்களா? காலி பண்ணிட்டே போயிட்டாங்க அப்படின்னா. ஆமாங்க, சுத்தமா இடிஞ்சா விழுந்துருச்சு. இந்த வீட்லயும் ஆள் இல்ல. எல்லாப்பும் மேலே வீடு ஆகுதுன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? இதுக்கு கீழே இன்னொரு வீடு இருக்கு, அதையும் போய் பார்ப்போம். இங்கே இருக்கிற ஒன்று ரெண்டு மூணு வீடு போய் பார்த்தாச்சு, மூணுமே வந்து இடிஞ்சு போன வீடு. ஒரு வீட்டில் வந்து ஒரு பாட்டி அம்மா இருக்காங்க, ரெண்டு வீடு வந்து இடிஞ்சு போயிருக்கு. அவங்களுக்கு எல்லாமே வந்து மேலே வந்து வீடு ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். அவர் வேறு யார் இல்லை, நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் தான். அவர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன், உங்களோட வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேண்ணா அப்படின்னு சொன்னார். கூட சப்ஸ்கிரைபும் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. ஏன் சொல்றேண்ணா இருக்கா?
ஆள் இருக்காங்களா தெரியல, வீடு இருக்குது. மேலே ஏறுறதுக்குள்ள அவ்வளோதான், மேலே ஏறுறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவா. என்ன மரமெல்லாம் உடஞ்சு விழுந்து இதான் வழியா? துணியெல்லாம் காய போட்டிருக்காங்க, வீட்டில் இருப்பாங்க. மரமெல்லாம் உடஞ்சு விழுந்துருக்குதுங்க, எல்லாம் காஞ்சு போச்சு. காஞ்சு போன மரம் மாட்டிருக்கு. இந்த இடத்துல ஒரு வீடு இருக்குங்க, ஒரே ஒரு வீடு தனியா. மலையோட அடிவாரத்தில் கீழே மேல் பகுதியில் வந்து ஒரு மூணு வீடு பார்த்தேன். ஒரு வீட்டில் ஒரு பாட்டி அம்மா மட்டும் இருக்கிறதா அவரோட பேரன் சொன்னார். ரெண்டு வீடு வந்து இடிஞ்சிருக்கு. இந்த வீடு வந்து எப்படி இருக்குன்னு தெரில, ஆள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா துணியெல்லாம் காய போட்டிருக்கேன். ஆள் இருக்காங்களா இல்லைங்களா? நம்ம வந்த நேரம் ஒருத்தர் இல்லை, வீடு போட்டிருக்கா? மேலே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறப்பண்ணா, உங்களுக்குலாம் மேலே வீடு ஆகுதுன்னு நினைக்கிற சொன்னே, அதனால மேலே போயிருப்பாங்க. அமைதியாக இருக்கா? கோழியா? எங்கீங்க? ஆமாங்க, மரத்தில் ஜம்மனு உட்காந்துருக்கேன். ஆ சூப்பராக சந்தோஷமாக இருக்குது. ஆ அமைதியான இடத்துல தண்ணியெல்லாம் நிறைஞ்ச வழி போயிட்டுருக்கு. இதெல்லாம் குடிக்கிற தண்ணியா? பக்கத்தில் தோட்டங்களாக இருக்குங்க, தண்ணி ஆறு இருக்கு. ஒரு வீட்லையும் நம்ம இன்றைக்கி ஆள் பார்க்கல. ஏன் நாலு வீடு பார்த்தா ரெண்டு வீடு இடிஞ்சிருச்சு. ஒரு வீட்டில் வந்து பேரம்பட்டு இருக்காப்புல, பாட்டியம்மா இல்லை. இந்த வீட்லேயும் ஒருத்தர் ஆள் இல்லை. சரிங்க, மேலே போகலாமா? ஆள் இருக்காங்க, துணியெல்லாம் காய போட்டிருக்கேன், ஏன்னா இப்போ இங்கே மேலே போயிருக்காங்க போல இருக்கு. சரிங்க போலங்க. எல்லாம் மண் வீடு தான், எல்லாம் மண் ஃபுல்லாக இங்கே வேறு எல்லாம் கரைஞ்சிருச்சுங்க. மரமே இல்லை, மரமே இத்துருச்சு. ஆமாம், மரமே வந்து மண்ணாயிருச்சு. அந்த மாதிரி மரங்களே ஃபுல்லாக மண்ணாயிருச்சு. ஆனால் இந்த வீட்டில் எத்தனை வருஷமாக இருந்திருப்பாங்க உங்களா? ஆ எத்தனை வருஷமாக இங்கே இருந்திருப்பாங்க இந்த வீட்டில்? அது இந்த காட்டுக்குள்ளே தனியா? இங்கெல்லாம் இருக்கிறதுக்கு தனி தைரியம் வேணுங்க. ஆ இல்லைங்களா? ஆ அங்கே இது எங்கேருந்து? உங்கள் ஊர் வர்ற வழியில் இருக்கிற தனியா? அந்த இந்த வழியில் வருதுல்ல, குணவுக்கர்லேருந்து கீழே இருங்க, மந்தவெளியில் வருதா? ஆ கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அந்த இடத்துல ஒரு ஒரு இடத்துல மட்டும் தண்ணி பார்த்தினா இருக்கு. ஒரு இடத்துல மட்டும் கிராஸ் பண்ணி வரும்போது தண்ணி இருக்கு. கரெக்ட் கரெக்ட். அதுக்கு மேலே தான் ரோடு, கரெக்டுங்களா? இப்போ தண்ணி விழுகுது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே தான் ரோடு இருக்கு. கரெக்ட் தானுங்க? அந்த மேலே டாப்பில் வருது. ஆ ஆ ஆ கரெக்ட் கரெக்ட். எஸ்டேட் தாண்டி வருது. எஸ்டேட் தாண்டி வருங்களா? ரோடு தெரியுதா? தெரியல. தெரியாது, ரோடு தெரியல. எஸ்டேட் தாண்டி வருது. அந்த இடத்துல ஞாபகம் இருக்கு, தண்ணி அந்த ஒரு இடத்துல மட்டும் தண்ணி வரும். மலை மேல தான் தனி ஒன்று இருந்தது, காவா மாதிரி இருக்கு. கீழே பாறையில இருந்து அப்ப கீழே நேரம் குத்தலா இறங்கும். கரெக்ட் கரெக்ட். அந்த குத்தல் தான் நினைக்கிறது, அந்த தனி தான் அது. போன வாரம் அதுல வந்தாங்க. ஆமா ஆமா, குணவுக்கர வந்து அங்க இருந்து அப்படியே நேரம் கீழே வந்த.
கீழே வந்து அப்பா வீட்டுல அன்னைக்கு ரொம்ப நேரம் பேசி போனேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்களா வந்து? சரி, நம்மளும் அப்படியே மைண்ட் ரிலாக்ஸா ரொம்ப நேரம் நல்லா பேசிட்டு போனோம். இப்ப மேல ஏறதுக்குள்ளதான் இருக்கு, கீழே வர்றது ஈஸியா வந்துடுறோம். மேல ஏறணும்ல. அதுக்குதான் இங்க பலாப்பழம் கூட நிறைய சாப்பிடல, சாப்பிட்டேன்னால ஏற முடியாது. நாலு சொலை மட்டும் சாப்பிட்டேன், செம டேஸ்டா இருந்துச்சுங்க. எல்லாம் இடிஞ்சு கீழே விழுந்துருக்குங்க, கல்லுகள்லாம் இடிஞ்சே விழுந்துருச்சு, உடஞ்சு இங்கே ஃபுல்லாக கீழே விழுந்துருக்கு. கல் ஃபுல்லாக அந்த வழியிலே இருக்கு. ஒரு ஐயா வந்தாரு, ஒரு ஐயா வந்தாரு. வணக்கங்கய்யா, தனி கிலோ போதுங்க, போடுங்க போடுங்க, நான் வசம் இல்லைங்க, போடுங்க. அப்படிங்களா ஐயா, உங்க பேருங்க ஐயா? நம்ம பேர் காலன். காலன்களா? இப்படி வெளிச்சு தருவாங்க, இங்க இப்படி வாங்க, இங்க வெளிச்சமா இருக்கேன். ரைட்டுங்க, உங்க பேருங்க காலன்களா? நம்ம பேர் காலன். காலன், ஓகேங்களா? இது உங்க வீடுங்களா? இதுங்களா? இது ரெண்டு. சரி சார், இந்த ரெண்டுங்களா? இதுவும் இதுங்களா? இது அப்படிங்களா? அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. இறந்துட்டாங்களா? அவங்க அண்ணன் சம்பந்தம். சரிங்க, கோர்ட்டுல மேல இருக்கு. ஓ சரிங்க, இதுதான் உங்க வீடுங்களா? இங்க யாரா இருக்கீங்க நீங்க? நாங்க இப்ப இருக்கிறது அண்ணி ஒண்ணு. சரிங்க, நாங்க வீட்டுல ரெண்டு. சரி சரிங்க, மூணு பேர், மொத்தம் மூணு பேர் தான் இருக்கீங்க. நீங்க உங்க சம்சாரமும் அண்ணிங்க மூணு பேருங்களா? ஓ சரிங்க. பசங்களாங்க? பசங்கள ஒண்ணு இல்லைங்க. பசங்களே இல்லைங்களா இல்ல இங்க இல்லைங்களா? இல்ல பசங்களே இல்லைங்களா? ஓ சரிங்க. உங்க பேர் என்ன சொன்னீங்க? காலன்களா? காலன். சரிங்க, எத்தனை வருஷம் இங்க இருக்கீங்க? 80 வருஷம். 80 வருஷம் இருக்கீங்களா? உங்க வயசுங்க? நம்ம வயசு 80-85 ஆச்சுங்களா? இப்போ ஒண்ணு செய்ய முடியாது. அப்படிங்களா? வயசாகி போச்சு, ஒண்ணும் செய்ய முடியலங்க. செய்ய முடியல. சரிங்க, அதுக்குள்ள மேல வீட்டு வேலை கிடைச்சு. அது அந்த வேலை செஞ்சு. சரிங்க, உங்களுக்கு இப்ப வீடு மேல ஆயிட்டு இருக்கீங்களா? ஆமா, மேல ஆயிட்டு இருக்கீங்களா? சரி சரிங்க, உங்களுக்கு சம்சாரத்து வீடு மேல ஆயிட்டு இருக்கீங்க. ஆமா. சரிங்க, நீ தோட்டம்ல இருக்கீங்களா? உங்களுக்கு தோட்டம், அதெல்லாம் உங்க தோட்டங்களா? சரி சரி, எத்தனை ஏக்கரா இருக்குங்க? ரெண்டு ஏக்கராங்களா? காப்பி காடு ஒரு ஏக்கரா, டீ காடு ஒரு ஏக்கரா. சரிங்க, என்னென்ன காப்பி டீ போக வேற என்ன இருக்குங்க?
குருமாதா போட்டிருக்கோம். சரிங்க. அப்புறம் ஜாதிக்காய் மரம் போட்டிருக்கோம். ஜாதிக்காய் மரங்களா? சரிங்க. அது ஜாஸ்தி இல்லை. ஜாஸ்தி இல்லை, ஜாதிக்காய் ஜாஸ்தி இல்லை. அது ஒரு பத்து மரம். சரிங்க. அது இப்போதான் நாற்று வச்சிருக்கேன். ஆனால் இவ்வளோ சூடெல்லாம் இருக்குது. எதுங்க இவ்வளோ சொல்றீங்களா? இந்த காப்பு சொல்றேன். அப்படிங்களா? சரிங்க சரிங்க. சரிங்க. 80 வருஷமா இங்கேயே இருக்கீங்க, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படிங்க யானை தொந்தரவு இதெல்லாம் இல்லைங்களா ஐயா? சரிங்க. நாங்கள் இங்கேயே படுத்துட்டோம். அப்படிங்களா? இங்கெல்லாம் வந்து மரம்லாம் உடச்சிருச்சிங்களா? மரம்லாம் உடச்சி நாங்களும் ஓடி அந்த மாதிரி பண்ணிட்டோம். ஓ சரி சரிங்க. சரி சரிங்க. இங்கே வயசு பார்த்துட்டு மேலே வீடு எடுத்து. மேலே வீடு எடுத்துருக்கீங்க? ஆமாம், தோட்டம் மட்டும் இங்கே பார்த்துக்கலாம். சரிங்க. வீடெல்லாம் மேலே வச்சுட்டு தோட்டம் மட்டும் இங்கே வந்து பார்த்துக்கலாம் சொல்லி இப்போ மேலே வந்து வீடு ஆகிட்டு இருக்குதுங்க. சரி. அப்படியே இருக்குது. அப்படியே இருக்கட்டு, தோட்டத்தை பார்க்குறக்கா இந்த வீடு இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது மட்டும் அங்கே இருந்துட்டு சாமானாக தூங்குறது எல்லாம் அங்கே இருந்துட்டு இங்கே தோட்டத்தை பார்க்குறக்காக மட்டும் இந்த வீடு இருக்குதுங்கிறீங்க. சரி 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 சரிங்க. அம்மாங்க சம்சாரங்க காப்பியும் தேயிலை மட்டும் தோட்டத்துல எடுத்துட்டு தோட்டத்துல வர்றத வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. குடும்ப செலவுக்கு கரெக்டா இருக்குங்களா? வயசாகி போச்சு, முடியறதில்ல. ஓடியாத செஞ்ச வயசுல முடிஞ்சிருச்சு. இது வந்து உட்கார்ற வயசு. இந்த வயசுல எங்க போய் நம்ம பண்றதுங்கிறீங்க? சரிங்க. பசங்கள்லாம் ஆரம்பத்திலயே இல்லைங்கய்யா எப்படிங்க? ஆரம்பத்திலே இல்லைங்க. ஓ இல்லைங்க. ஆமா. சரி சரிங்க. ஒண்ணே ஓ அப்படிங்களா? என்னாச்சுங்க? அது அப்புறம் அதோடு சரி. ஓ ஓ ஓ சின்ன வயசுலங்களா இல்ல பெருசான பண்ணிங்களா? அஞ்சு வயசுங்களா? ஓ ஓ அப்ப தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. சரிங்க. தோட்டத்துல யானை போக வேற என்னங்க வருதுங்க ஐயா? சிறுத்தை கரடியில வருதுங்களா? சரிங்க. சரி சரிங்க. எண்பது வயசுல தோட்டத்துல வந்து வேலை செஞ்சே கஷ்டப்படுறாரு. பசங்க இல்லாதனால பாவம். பசங்களா இருந்தா ஒண்ணும் தெரியாது. பசங்களாம் இல்லாதனால இந்த 80 வயசுல ரொம்ப கஷ்டப்படுறீங்க ஐயா. பசங்களாம் இருந்தா தெரியாது. பசங்க பொண்ணுகள்லாம் இல்லாதனாலே நீங்களே சம்சாரம் மட்டும் கஷ்டப்பட்டு இங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. சரிங்க. என்ன பண்றது? ஏதோ கொஞ்சம் அஞ்சு கிலோ பத்து அதுக்கு மேலே தூக்க முடியல. அஞ்சு கிலோ பத்து கிலோக்கு மேல தூக்க முடியல. சரிங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான். சரி சரிங்க. இப்ப யானை போக கரடி சிறுத்தை எல்லாமே இங்க வருதுங்களா ஐயா? வருது. எல்லாமே வருதுங்க. சரிங்க. ஏதாவது இங்க வந்து தொந்தரவு எல்லாம் பண்ணிருக்கீங்களா உங்களுக்கு எல்லாம்? ஆணி வந்து கொஞ்சம் தோன்றதுங்க. அப்புறம் மற்ற வேலை கரடி அதெல்லாம் கொண்டு வருது. இந்த பிள்ளை சரிங்க சாப்பிட்டு போயிருது. ஆனா ஆள்ல தொந்தரவு பண்ணதில்ல. சரிங்க. இந்த இடத்துல மட்டும் எத்தனை வீடு இருக்குங்க ஐயா? நீங்க இருக்க இங்க இடத்துல மட்டும் இதுல வந்து ஒரு மூணு மேல ஒரு மூணு வீடு இருக்குங்களா? அங்கே மூணு. சரிங்க. இதுல ஒரு மூணு. கீழே காட்டுல. கீழே ஒண்ணு. கீழே அந்த கடைசியில ஒண்ணு இருக்கு. அதோட ஏழு வீடு. அதோட எட்டு வீடு. எட்டு வீடு. சரி முன்னாடி ஒரு வீடுங்க.
சரி, மொத்தமாக எட்டு வீடு. இங்கே மட்டும் ஒன்று ரெண்டு மூணு, கீழே ஒன்று நாலு, இங்கே ஒன்று அஞ்சு, மேலே ஒரு மூணு, மொத்தம் எட்டு வீடு இங்கே இருக்குது. என்ன எட்டு வீடு ஆளு ஆளுலாம் இங்கே தான் இருக்காங்க. ஆமாம், எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. இப்போ இந்த எட்டு வீட்டுக்காரங்களுக்கு மேலே வந்து வீடாக இருக்குங்களா? ஆமாம். ஆ, எட்டு வீட்டுக்காரங்க இருக்குங்களா? எட்டு வீட்டில் வந்து ஆ இதில் வந்து ஒரு வீட்டுக்கு மேலே இருக்குது. சரிங்க, வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு இருக்குது, ரெண்டு வீடு ஆகலை. இங்கே இந்த அஞ்சு வீடுங்க? இது அஞ்சு வீடுக்கு ஆயிடுச்சு. அஞ்சு வீட்டுக்கு ஆயிடுச்சு. ஓ சரி. அந்த மேல் வீட்டில் அந்த ஒருத்தர் கேட்டேன், அங்கே ஒரு பேர இருந்தாப்ல, அந்த பாட்டியோட பேர் இருந்தாப்ல ஆயிடுச்சுன்னாப்ல. இப்போ உங்களுக்கு ஆயிடுச்சு. இங்கே ஒரு இடிஞ்சு போன வீடு இருக்குது, அதை ஆயிடுச்சுங்க இல்லைங்களா? ஆ, அது கீழ் வீட்டுக்காரங்களா? உங்களுக்கு ஆயிடுச்சுங்களா? அது ஆயிடுச்சு. ஓகே. அது என்னங்க மலையில் இடிஞ்சு போன வீடுங்களா? அது இது மலையில் அன்னைக்கு என்னைக்குங்க? அது போன வருஷத்துல. என்னமோ போன வருஷங்களா? இல்லை, போன வருஷம் போன வாரங்களா? ஓ, இந்த ஒரு வாரம் மழை பெஞ்சுங்களா? அப்பங்களா? ஓ, இடிஞ்சு மலையில் இடிஞ்சு இருந்துருச்சுங்களா? அந்த மலையில இடிஞ்சு. சரிங்க. அப்படியே தடிச்சிட்டு இருந்தது. மழை பெஞ்சு அப்படியே பார்த்தீங்கன்னா செவத்துல இருக்க மண்ணெல்லாம் கரைஞ்சு அப்படியே இடிஞ்சு விழுந்துருச்சுங்களா? வீட்டுலலாம் ஆள் இருந்தாங்களாப்பா? ஆள் இல்லை, நம்ம அண்ணி இங்கே இருந்து. ஓ சரி, சரிங்க. அதோட சம்சாரம் இருந்து. ஓ, அந்த வீட்டில் அப்போ ஆள் இல்லை. அவங்க அந்த அண்ணியோட வீடு தானுங்களா அது? ஆமாம், அண்ணியோட வீடு தான் அது. ஓ சரிங்க. இப்போ அந்த மற்ற வீட்டில் இங்கே வந்து ஆக்கி சாப்பிடுது. ஓ, இங்கே வந்து ஆக்கி சாப்பிடுதுங்களா? அங்கே வீடு இல்லாதனால, இடிஞ்சு போனதுனால. ஆமாம். ஓ சரிங்க. ஒவ்வொரு வாரமா அப்படின்னா இந்த வீட்டுல தான் இருக்காங்க அங்கிருந்து வந்து. ஆமா. அப்ப வீடு மேல கட்டுற வரைக்கும் வேற வழி இல்ல, இப்படிதான் இருக்கணும். இந்த வீடு கட்டினது. ஓ சரிங்க. சின்ன வயசுல எல்லாம் பாத்தீங்க எப்படிங்க ஐயா வேலைக்கு போறது வந்ததெல்லாம்? இப்ப இங்கிருந்து உங்க சின்ன வயசு அனுபவம் எல்லாம் சொல்லுங்க, ஏன்னா எங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். சின்ன வயசுல வந்து இந்த வேற இந்த மோல்டிங் அது போடுறோம். தமிழ் ஆள் கூட சேர்ந்து. சரிங்க. அப்போ கொஞ்சம் நமக்கு பலம் பலம் ஜாஸ்தி. பலம் சேர்ந்து தலைவை தலைவை பண்ணி கொடுத்துடும். அப்புறம் இந்த ரோடு ரோடு எல்லாம் வேலை பண்ணி கொடுத்தோம். அப்புறம் இன்னும் குழி வேலை தான். இந்த காப்பி பழம் எடுத்துருக்கு. இந்த பூசுக்கு 500 ரூபா கொடுத்தாங்க. அதுவும் அப்புறம் அது இங்கேருந்து ஒட்டி போகணும். கண்ணுவட்டி. எங்கீங்க? கண்ணுவட்டி. கண்ணுவட்டி அதை எங்க இருங்க? குணவருக்கு கீழே இருக்கிற எஸ்டேட்டா? கண்ணுவட்டிங்களா? ஆ சரிங்க. அங்க வந்து போங்க. ஓ சரிங்க. அரை அரை முட்டை எடுத்து போங்க. அப்போதான் ஒரு மூட்டி ஆகுது. அப்போ கொஞ்சம் எடுக்கணும். அதெல்லாம் மரம் குடுத்து தோட்டம் பண்ணி. அப்பெல்லாம் இந்த இந்த வழியில போவீங்களா? ஆத்தை தாண்டி போகணுங்களா? வழி ஆத்தை தாண்டி போறதுக்கு இந்த வழிங்களா இல்லை மேல் வழிங்களா? இங்கே வழிங்களா? வழி இருக்குங்களா அது? இப்போ இப்பெல்லாம் போறதுல அதெல்லாம் நீங்க இள வயசுல போயிட்டு வந்திருக்கீங்க. சரிங்க. நீங்க கல்யாணம் பண்ணும்போது அங்கே இருக்கும்போது கல்யாணம் பண்ணிட்டீங்களா இங்கே வந்து பண்ணீங்களா? இல்லை, அங்கே. அங்கே இருக்கும்போதே. ஓ சரி, சரிங்க. ஆ ஆ, சின்ன வயசில் நீங்கள் இந்த பக்கம் போகும்போதெல்லாம் வெளியே போகும்போது யானை சிறுத்தை இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்போ டைம் இந்த யானை சிறுத்தைலாம் ஒன்றும் இல்லை. அந்த டைம் இல்லை. அந்த டைம் இல்லைங்களா? இங்கே யானை இங்கே இல்லை. ஓ, அப்போ யானை கிடையாது இல்லைங்க? யானை கிடையாது. ஓ சரிங்க. இது பின்னால ஒரு 4 வருஷத்துக்கு பின்னாலே இங்கே வந்துருக்கு. இப்போ 4 வருஷமாக தான் இங்கே யானை இருக்கு. அதுக்கு முன்னாடி யானை கிடையாதுங்க. ஓ அப்படிங்களா? இப்போ நீங்க இள வயசுல இந்த சோலைகள் எல்லாம் மூட்டைகள்லாம் தூக்கிட்டு போகும்போதுல ஒண்ணுமே கிடையாது. அதான் நீங்க தலை சமயம் இந்த காட்டுக்குள்ள நடந்து போயிருக்கீங்க சோலைக்குல. ஓ சரிங்க. காபி பழம் அப்பெல்லாம் உங்களுக்கு யானை இல்லாதனால போயிட்டு வந்துட்டீங்க. ஆனையெல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். வேற இருந்துச்சுங்களா ஐயா? யானை போக சிறுத்தை கரடி அப்பெல்லாம் இருந்துச்சுங்களா? கரடி இருந்துச்சுதான். நம்ம கண் கையில தெரியாம ஏதோ நாள் பாத்தீங்கன்னா அந்த பழம் துரத்திடுவோம். ஆளெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. ஓ சரி, சரிங்க. அப்போ இந்த நீலகிரி மாவட்டத்துலயே வந்து இப்போதான் இந்த 4-5 வருஷமா தான் யானை ஜாஸ்தியா இருக்குங்கிறீங்க. ஆமா. ஓ, முன்னாடிலாம் நீங்க சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் யானை எல்லாம் இவ்வளவு இல்லை. ஓ சரிங்க. ஓஹோ.
சரி சரி சரிங்க. இன்னைக்கு கீழே என்னண்ணா, கீழே கோயில் இருக்குங்களா ஐயா? ஆமாம், கோயில் ரெண்டு கோயில் இருக்குங்களா? காளியம்மனுங்களா? எப்போ கோயில் விசேஷங்க? அது இப்போ முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சுங்க. தள்ளி வச்சுட்டாங்க. ஓ ஓ, இல்லாட்டி வருஷ வருஷம் பண்ணுங்க, இந்த வருஷம் வேண்டாம் அப்படின்னு செய்து மட்டும். ஓ ஓ ஓ ஓ, சரி சரிங்க. இங்கே மேலே மூணு வீடு இருக்குங்களா ஐயா? ஆமாம், அந்த இடத்துல மேலே மூணு வீடு இருக்கு. சரிங்க. நம்ம வரவில்ல, இப்போ புதுசாக ரோடு போட்டாங்களா ஐயா? ஆமாம். அந்த ரோடு எங்கே போகுதுங்கய்யா? அந்த ரோடு அங்கே. ஆமாம் ஆமாங்க, அந்த ரோடு இவங்க வீட்டுக்கு முன்னாலே வருது. ஓ சரிங்க. அப்படி வந்து அங்கே வந்துட்டு அப்படியே கோவில் வரி கட்டணும்னு சொன்னாங்க. ஆ சரி. இப்போ எது வரைக்கும் போட்டிருக்காங்க? இப்போ மேலே ஒரு வாகு மரம் வரி போட்டு. ஓ, பாதி வழி தான் போட்டிருக்காங்க. ஓ, நம்ம பார்த்தப்ப பாதி வழி தான் சொல்லணும்னா உள்ள போல. நம்ம போயிருந்தோம்னா பாதி வழியில போய் திரும்பி வந்திருப்போம். ஓ சரிங்க. அதை போய் பார்த்தேங்க, பார்த்தேன். அதில் போகலாமா இதில் போகலாமான்னு பார்த்தேன். இதில் பார்த்தா காலடி தடம்லாம் இருந்துச்சு. ஆடு மாடு நம்ம ஆளுகள்லாம் நடந்து போனால் காலடி தடம்லாம் இருந்துச்சு. சரி, இதுலேயே போகலான்னு சொல்லி இது வந்தோம். ஆனால் அதனால தான் எந்த அந்த வழி எங்கே போகுதுன்னு சொல்லி தெரியலன்னு கேட்டேங்க. ஆ ஆ, சரி 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 சரிங்க. சரிங்க, நல்லதுங்க, வரங்கய்யா. சரிங்க. ஆ சரி சரி சரிங்க, பாருங்க. ஆ நின்று போயிரு. சரிங்க சரி, பாருங்க, நல்லதுங்க, வரங்கய்யா. சரிங்க. போகலாங்களா? அந்த இடத்துல மூணு வீடு இருக்காம சரவணா. இப்போ அந்த வழி வந்து பாதியோடு நிற்கிதம்மா, ஃபுல்லெல்லாம் வரல, இங்கே பாதியோடு நிற்கிதம்மா. இப்போ வழி வந்து இங்கே வந்து திருப்பி வந்து இந்த பக்கம் வந்து இப்படி கீழே இறங்குற மாதிரி இறங்கி அந்த கோயிலுக்கு போகிற மாதிரி அங்கே கீழே கொண்டு போகிற மாதிரி பேசியிருக்காங்க போலவுக்கு. சரி சரி, நம்ம இதோட முடிச்சுக்கலாமா? நம்ம இதில் வேறு சார்ஜ் வேறு இல்லை. சரி, நம்ம இப்போ வந்து தாளமுக்கை கிராமத்தில் ஆற்று ஓரத்தில் இருக்கிறேன். ஒரு மூணு குடும்பங்களை பார்க்குறக்காக வந்தோம். ஆனால் இங்கே வந்து எட்டு வீடு இருக்குன்னு சொல்லி இந்த ஐயா சொன்னார். எட்டு வீட்டில் வந்து இந்த ஐயாவை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதில் ஒரு வீடு வந்து இப்போ மலைக்கு போன வாரம் வந்து இடிஞ்சு விழுந்துருச்சாமாங்க. இன்னொரு வீட்டில் பாட்டியம்மா மட்டும் தனியாக இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து பாட்டி வந்து மேலே இருக்கிறதுனால பேர ஒருத்தர் இருந்தார், அவர் நம்ம சப்ஸ்கிரைபர்னு சொன்னார். அவரை மட்டும் பார்த்துட்டு கீழே இருக்க வீட்டில் வந்து இப்போ ஆள் இல்லை, துணியெல்லாம் காய போட்டிருந்தாங்க, மேலே இருக்காங்க போல இருக்கு. அதையும் பார்த்து முடிச்சுட்டு நம்ம இப்போ இங்கிருந்து கிளம்புறேங்க. அடுத்த இன்னொரு வீடியோ பதிவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயராஜ், கூட நம்ம நண்பர் சரவணன். ஓகேங்க, போகலாங்களா? போகலாம். ரைட்.